வணக்கம். கடந்த 15 நாட்களாக என்சிபி அதிகாரிகளுக்கு, அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எனப்படும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இன்று மதியம் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது 2000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு என்சிபி அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாட்டில் எத்தனையோ கடத்தல்கள் இருக்கின்றன. பணக்கடத்தல், தங்கம் கடத்தல், நட்சத்திர அமைகள் கடத்தல் என்று பல வகையான கடத்தல்கள் இருந்து வருகின்றன. மற்ற கடத்தல்களால் நாட்டுக்கு பொருளாதாரம் மட்டுமே இழப்பு, ஆனால் இந்த போதைப் பொருள் கடத்தலால் நாட்டு மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் கேடு பயக்கக்கூடியதாக அமைந்துவிடுகிறது. இன்று தமிழ்நாட்டிலும் மற்றும் இந்தியா முழுவதிலும், ஏன் உலக அளவிலும், இந்த போதைப் பொருள் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டு துன்புற்று இறக்கும் நிலை ஏற்படுகின்றது. இருந்தபோதிலும் கன நேரம் ஏற்படுகின்ற சுகத்துக்காக இதற்கு பலர் அடிமையாகிவிடுகிறார்கள். பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் தங்கள் வாழ்க்கையையே இழந்து விடுகிறார்கள். அத்தகு கொடூர குணம் கொண்ட இந்த போதைப் பொருளை கடத்தியதாகத்தான் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் திமுகவில் அயலக அணைத் தலைவராக இருந்துள்ளார். திமுகவோடு கடந்த 3 ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்துள்ளார். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடன் நெருக்கமாக இருந்துள்ளார். இவருக்கு அயலக அணை பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணி கூட ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அது என்ன அயலக அணி என்று சிந்தித்து பார்த்தால், வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களோடு இவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு இத்தகைய கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பிறகு விசாரணையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இவர் ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு 2013 ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலையாகி வந்தவர். அவருடைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் திமுக எப்படி அவருக்கு முக்கியமான பதவி வழங்கியது என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் முதலமைச்சர் மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்களோடும், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களோடும் இவர் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். உதயநிதியின் மனைவி கிருத்திகாவோடு திரைத்துறை சார்ந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளார். இவர் ஃபைனான்ஸ் செய்ய கிருத்திகா ஒரு திரைப்படம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு நெருக்கமாக பழகும்போது அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பது எப்படி தெரியாமல் போயிருக்கும் என்று தெரியவில்லை. அதாவது கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட நம்ம அது சந்தேகப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் உளவுத்துறை அவரை பற்றி விசாரிக்காமல் எப்படி முதலமைச்சருக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்தியாவிலிருந்து போதைப் பொருள் கடத்துவதை அமெரிக்க உளவுத்துறை நிறுவனமும் வேறு சில வெளிநாட்டு உளவுத்துறையும் தான் இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கிறது. அப்படி என்றால் இந்திய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. நாம் உளவுத்துறையில் மிகவும் பின்தங்கியுள்ளோமோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது, அல்லது உளவுத்துறையை பலப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோமோ என்கின்ற அச்சத்தையும் ஐயத்தையும் ஏற்படுத்துகிறது. உளவுத்துறை மிக சரியாக செயல்பட்டிருந்தால் இதை தடுத்திருக்கலாம். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் கடத்தல் தொழிலை செய்து வருகிறார். 3 ஆண்டுகளாக மத்திய உளவுத்துறை கண்டுபிடிக்காமல் போயிருக்கிறது என்றால் அங்கு உளவுத்துறை தோல்வியடைந்ததாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தில் நாம் எவ்வளோ வளர்ந்து விட்டோம். நிலவுக்கெல்லாம் விண்கலம் அனுப்பி நிலவின் தென் துருவத்தில் விண்கலனை இறக்கிவிட்டோம் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்நாட்டில் நடக்கும் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை நம்மால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் நம் உளவுத்துறை பலமற்று கிடப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிடிபட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து அவர் கொடுக்கும் தகவல்களின் அடிப்படையில் அவருக்கு தொடர்புள்ள யாராக இருந்தாலும், எந்த நபராக இருந்தாலும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து
குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பின் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்து இளைஞர்களின் வாழ்க்கையில் நாம் ஒளியேற்றி வைத்ததாக கருதப்படும். இன்று கல்லூரி மாணவர்களிலிருந்து பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஓரிரு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் ஆர்த்தி என்ற குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருப்பதற்கு காரணமும் இந்த போதைப் பொருள்தான் என்று கூறப்படுகிறது. எதிர்கால சந்ததிகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த போதைப் பொருளை அடியோடு அழித்தொழிக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் மட்டுமல்ல, மது போன்ற போதை தரக்கூடிய எந்த போதைப் பொருளையும் நாம் அடியோடு அழிக்க வேண்டும். மதுவும் ஒரு வகை போதை தான், அதனாலும் மக்களுக்கு கெடுதல் ஏற்படுகின்றது. எனவே மது முதற்கொண்டு போதைப் பொருள் அனைத்தையும் நாட்டில் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான சட்டங்கள் இயற்றி, அல்லது இருக்கும் சட்டங்களையே மிக கடுமையாக்கி, இந்த போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதுதான் எதிர்கால சந்ததிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே போதையில்லா நாட்டை உருவாக்க ஒவ்வொரு குடிமகனும் விழிப்பாக இருந்து போதையை ஒழிக்க அனைவரும் முன்வர வேண்டும். இதுவே நம் நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான தொண்டாகும். எனவே போதையில்லா நாட்டை உருவாக்குவோம், எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றுவோம். இந்த வீடியோ குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து ஆதரவினை வெளிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.